தாவரங்களின் பிரதான உயிர் செயல்முறைகள். பிரதான உயிர் செயல்முறைகள் தாவரம் என்றாலும் விலங்கு என்றாலும் ரெண்டு வகையான உயிர் செயல்முறைகள் பிரதானமா தாவரங்களையும் விலங்குகளையும் நடக்கும். அது தவிர மேலும் நிறைய உயிர் செயல்முறைகள் காணப்படுது. ரைட். அப்ப உயிர் செயல்முறைகள்ல முதலாவது வாரது வந்து சக்தியை உருவாக்குகின்ற உயிர் செயல்முறை. இது வந்து களங்கள்ல நடைபெறுகின்ற சுவாச செயல்முறை. இது இங்க நாங்க படிக்க மாட்டோம், அது கிரேட் டென்ல படிக்கிறோம். ரெண்டாவது உயிர் செயல்முறை வந்து உணவு தயாரிக்கின்ற அல்லது உணவு தொகுக்கின்ற செயல்முறை. உணவு தொகுக்கின்ற செயல்முறை அது நாங்க இங்க படிப்போம். தாவரங்கள்ல நடைபெறுகின்ற உணவு தொகுக்கின்ற செயல்முறைக்கு பேர் வந்து ஒளி தொகுப்பு. தாவரங்கள்ல நடக்கிற உணவு தொகுத்தல் செயல்முறைக்கு பேர் ஒளி தொகுப்பு. இன்னொரு உயிர் செயல்முறை, அது தாவரங்களையும் நடக்கும் விலங்குகளையும் நடக்கும், பதார்த்தங்களை கொண்டு செல்லல். பதார்த்தங்களை கொண்டு செல்லல். அப்ப இவ்வளவு உயிர் செயல்முறைகளையும் நாங்க வந்து இந்த 11வது யூனிட்ல பார்த்து முடிப்போம். அப்ப இந்த 11வது யூனிட்ல நாங்க பார்க்க ரெண்டே ரெண்டு உயிர் செயல்முறை, ஒன்று உணவு தொகுப்பு, அடுத்தது பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல். அப்ப உணவு தொகுப்புன்ற உடனே கிரேட் சிக்ஸ்ல படிச்ச போசணை, அதாவது அங்கிகளோட சிறப்பியல்புகள்ல படிச்ச போசணை நினைவு வரணும். போசணைன்றது ரெண்டு காரணிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறை. ஒன்று வந்து பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறை. பதார்த்தங்களை பெற்றுக்கொள்கின்ற செயல்முறை. பதார்த்தங்களுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம் சேர்வைகள். இரண்டாவது வந்து சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்முறை. இந்த பதார்த்தங்களையும் சக்தியையும் பெறும் செயல்முறைக்கு சொல்லுவோம் போசணைன்னு சொல்லுவோம். பொதுவாக அங்கிகளோட போசணை வந்து ரெண்டு வகைப்படும். அங்கிகளோட போசணைய ரெண்டு வகையா பிரிப்போம். ஒன்று தட்போசணை, ரெண்டாவது வந்து பிறபோசணை. ஒன்று தட்போசணை, ரெண்டாவது பிறபோசணை. அப்ப தட்போசணை நான் நினைவு வச்சுக்கொள்ளணும், அதாவது உணவை தாமாக தயாரிக்கும். எப்படி சொல்லுவோம், தமக்குரிய உணவை தாமாகவே தயாரிக்கின்ற செயற்பாடு. சார் தக்குரிய உணவை போட்டுக்கணும். தமக்குரிய உணவை தாமாகவே தயாரிக்கும் செயற்பாடு வந்து தட்போசணை. பிறபோசணைன்றது உணவை வேறு அங்கிகள்ல இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற உணவு வந்து வேறு அங்கிகள்ல இருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற போசணை வந்து பிறபோசணை. தமக்குரிய உணவை தாமாக தயாரிக்கும் செயற்பாடு தட்போசணை. பிறபோசணைன்றது வேறு அங்கிகள்ல இருந்து பெற்றுக்கொள்றது. அப்ப இந்த தமக்குரிய உணவை தாமாக தயாரிக்கும் என்றது சில அங்கிகள் மட்டும் வரும், அந்த அங்கிகளுக்கு சொல்லுவோம் தட்போசணிகள்.
அந்த அங்கிகளுக்கு சொல்லுவான் தட்போசணிகள். அதாவது தமக்குரிய உணவை தாமாக தயாரிக்கும் உணவு அங்கிகள். தனக்குரிய உணவை தாமாக தயாரிக்கும் அங்கிகளுக்கு சொல்லுவோம் தட்போசணிகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த தட்போசணிகள்ல வாரது எல்லா பச்சை தாவரங்களும், எல்லா பச்சை தாவரங்களும் வந்து தட்போசணிகள். அதே மாதிரி அல்காக்கள் வந்து தட்போசணிகள், சில பாக்டீரியாக்கள் தட்போசணிகள். இப்ப தெளிவா விளங்கணும், தட்போசணின்றா தனக்குரிய உணவை தானாகவே தயாரிக்கின்ற அங்கிகள். தனக்குரிய உணவை தானாகவே தயாரிக்கின்ற அங்கிகள் தான் தட்போசணிகள். இரண்டாவது வகை பிறபோசணிகள் என்றது, இரண்டாவது வகை பிறபோசணிகள் என்றது, இவை தட்போசணிகளில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ள அங்கிகள். தட்போசணிகளில் நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ள அங்கிகள், நேரடியாக அல்லது மறைமுகமாக தங்கியுள்ள அங்கிகளுக்கு சொல்லுவோம் பிறபோசணிகள். அப்ப பிறபோசணிகள்ல வாரது வந்து ஒன்று விலங்குகள், இரண்டாவது பங்கசுகள், மூன்றாவது சில பாக்டீரியாக்கள். இவை வந்து பிறபோசணிகள். அப்ப இது வந்து நாங்க பார்த்தது போசணையின் அடிப்படையில அங்கிகளை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அப்ப போசணைன்றது பதார்த்தங்கள் அல்லது சேர்வைகள் சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற செயன்முறை. அப்ப இதுல ரெண்டு வகையான போசணை உண்டு, தட்போசணை பிறபோசணை. தட்போசணை செய்யும் அங்கிகள் தட்போசணிகள், பிறபோசணை செய்யும் அங்கிகள் பிறபோசணிகள். தட்போசணை செய்யும் அங்கிகள் தட்போசணிகள், பிறபோசணை செய்யும் அங்கிகள் பிறபோசணிகள். அப்ப தட்போசணிகள் என்றா தமக்குரிய உணவை தானே தயாரிக்கும் அங்கிகள். பிறபோசணிகள் என்றா அதாவது தட்போசணி அங்கிகளில் நேரடியாக அல்லது மறைமுகமாக உணவுக்கு தங்கியுள்ள அங்கிகள். தட்போசணிகள்ல நேரடியாக அல்லது மறைமுகமாக உணவுக்கு தங்கியுள்ள அங்கிகளுக்கு சொல்லுவோம் பிறபோசணிகள். அப்ப இப்படி போசணை அடிப்படையில நாங்க அங்கிகளை ரெண்டு கூட்டங்களாக பிரிப்போம். அப்ப அந்த ரெண்டு கூட்டங்களுக்கும் உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அப்ப பாருங்க, தட்போசணிகள் உணவு தயாரிக்கிறதுக்கு ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளும், அதாவது தட்போசணிகள் உணவை தயாரிக்கின்ற செயன்முறைக்கு பேர் ஒளித்தொகுப்பு. பிறபோசணிகள் ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளாது, எனவே பிறபோசணிகள் தட்போசணிகளில் இருந்து உணவை பெற்றுக்கொள்ளும். பிறபோசணிகள் தட்போசணிகளில் இருந்து உணவை பெற்றுக்கொள்ளும். அப்ப பாருங்க, தட்போசணிகள் உணவு தயாரிக்கிற செயல்முறை எப்படி நடக்கும்டா, இப்ப நாங்க பச்சை தாவரங்களை எடுத்தோம்னா பச்சை தாவரங்கள்ல விடையுது பச்சை தாவரம். பச்சை தாவரங்கள் என்ன செய்யும்டா, வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பெற்றுக்கொள்ளும். மண்ணில இருந்து அகத்துறிஞ்சுவதன் மூலமாக நீரை பெற்றுக்கொள்ளும்.
சூரியன்ல இருந்து சூரிய ஒளியை பெற்றுக்கொள்ளும். பச்சை தாவரங்கள இலைகள்ல பச்சையம் என்ற நிறப்பொருள் காணப்படுது. பச்சையத்துக்கு நாங்க சொல்றது இன்னொரு பேர் வந்து குளோரோஃபில். அப்ப பச்சையம் அல்லது குளோரோஃபில் என்ற நிறப்பொருள் காணப்படுது. அப்ப இதெல்லாத்தையும் வச்சு இந்த பச்சை தாவரங்கள் என்ன செய்யும்டா, உணவை தொகுத்து கொள்ளும். உணவை தொகுத்து கொள்ளும். அப்ப இப்படி உணவை தொகுத்து கொள்ளுகின்ற செயல்முறைக்கு பேர் தான் ஒளி தொகுப்பு. இவ்வாறு உணவை தொகுத்து கொள்ளுகின்ற செயல்முறைக்கு பேர் தான் ஒளி தொகுப்பு. அப்ப ஒளி தொகுப்புன்றது பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி உள்ள போது அல்லது பகல் வேளைகளில் நீரையும் கார்பன் ஆக்சைட்டையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை தான் ஒளி தொகுப்பு. திரும்ப சொல்றேன் பாருங்க, பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி உள்ள போது அல்லது பகல் வேளைகளில் கார்பன் ஆக்சைட்டையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு. சார், பச்சையம் பச்சையமும் நான் சொன்னது விளங்கிச்சா இருக்கும்? திரும்ப ஒருக்கா சொல்றேன், நான் சொன்னதுக்கு பிறகு நீங்க ஒருக்கா ஒளி தொகுப்புண்டா என்னன்றத சொல்லி பாக்கணும். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, பச்சை தாவரங்கள் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டுக்கிறேன். அந்த ஓர்டருக்கு சொல்லி போனீங்கன்னா அவங்களுக்கு ஒளி தொகுப்பு என்றால் என்னன்றதுக்கு லேசா வரை விளக்கணும் சொல்லு. முதலாவது பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். பாபம் யாருக்கு சொல்லேலும் உண்டு? சொல்லேலுமானாக்கள் கையை வைத்துங்க பாபம். இன்னொருக்கா சொல்றேன் பாருங்க, சொல்லேலுமானாக்கள் கையை வைத்துங்க, நான் இன்னொருக்கா சொல்றேன். ஒன்று போட்டுகிறேன், பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையத்தை கொண்ட அங்கிகள் எப்படி சொன்னாலும் சரி. ரெண்டாவது போட்டுக்கிறேன் பாருங்க, சூரிய ஒளி முன்னிலையில் அல்லது பகல் நேரத்தில், சூரிய ஒளி முன்னிலையில் அல்லது பகல் நேரத்தில். மூணாவது போட்டுக்கிறேன் பாருங்க, கார்பன் ஆக்சைடு. நாலாவது போட்டுக்கிறேன், நீர் என்பவற்றை பயன்படுத்தி. அஞ்சாவது போட்டுகிறேன், உணவு தயாரிக்கும் செயல்முறை அல்லது உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். ரைட், இப்ப சொல்லுங்க ஹுதா, சொல்லுங்க. முதலாவது கையை உயர்த்தின ஹுதா. பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலிருந்து கார்பன் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவை உணவை தயாரிக்கிறது. ரைட், குட். ஏஆர் ரஹ்மா சொல்லுங்க. பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடு கமா நீரை பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். வெரி குட். ஹரிசா. பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை. வெரி குட். சாலிக். பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் நீரை பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு.
Right, very good. Yumna? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடு நீரையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் செயல்முறையை வலுப்படுத்தும். Right, very good. Rakshana? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனிக் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். Very good. ஹயா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனிக் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி நீரையும் பயன்படுத்தி உணவை ஒளி தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். Very good. ஹம்தா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனிக் ஆக்சைடு கமா நீர் என்பவற்றை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் முறை ஒளி தகுப்பு எனப்படும். Right, very good. சம்ரியா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் அல்லது பகலில் கார்பனிக் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவு தகுக்கும் முறை ஒளி தகுப்பு எனப்படும். Very good. ஷிஃப்லா? சூரிய வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி உணவு உற்பத்தி செய்யும் செயல்முறை. Right, very good. ஷமா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். Very good. ஷம்லா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் அல்லது பகல் நேரங்களில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். Very good. ஜஹ்ரா? சுமையா? எம்ஐ சுமையா? பச்சை தாவரங்களின் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பன் ஆக்சைடையும் நீரையும் பயன்படுத்தி உணவு தயாரிக்கப்படும் ஒளித்தொகுப்பு செய்யப்படும். உணவு தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். வெரி குட். ஃபாத்திமா ரஹ்மா? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளி முன்னிலையில் கார்பனிக் ஆக்சைடு வாயுவையும் நீரையும் பயன்படுத்தி உணவை தயாரிக்கும் செயல்முறை எடுக்கப்படும். ரைட், வெரி குட். அஹ்மர் சாரி அம்ஹர்? பச்சை தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் ஆக்சைடு நீர் என்பவற்றை பயன்படுத்தி உணவு தொகுக்கும் முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். உணவு தொகுக்கும் முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். வெரி குட். ஜஹ்ரா? சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவு தொகுக்கும் செயல்முறை. உணவு தொகுக்கும் செயல்முறை. ரைட், அப்ப வெரி குட். நான் எல்லார்டையும் கேட்டுட்டு நினைக்கிறேன். அப்ப இது வந்து ஒளித்தொகுப்புக்கான வரை விளக்கணம். அப்ப ஒளித்தொகுப்பு என்றால் என்னன்னு கேட்டா இவ்வளவு பாயிண்ட்ஸையும் உள்ளடக்கி நீங்க எழுதணும். அப்ப உங்களோட டியூட்ல பாருங்க, கேட்டிக்குது ஒளித்தொகுப்புன்னு போட்டிக்குது, ஒளித்தொகுப்புன்னு போட்டிக்குது. ரைட், அப்ப அதுக்கு நீங்க அந்த வரை விளக்கணத எழுத தெரியணும். ரைட், நான் எழுதுவேன். அப்ப ஒளித்தொகுப்பு நடக்கிற நேரம் பாருங்க, சக்தி ரெண்டு வகையான மாற்றத்துக்குள்ளாகும். அதாவது சக்தி மாற்றத்துக்குள்ளாகும். ஒன்று ஒளி சக்தி, நாங்க பயன்படுத்துற, அதாவது தாவரங்கள் ஒளித்தொகுப்புக்கு பயன்படுத்துற சக்தி ஒளி சக்தி. தாவரங்கள் ஒளி தொகுப்புக்கு பயன்படுத்துகின்ற சக்தி ஒளி சக்தி. அதை என்ன செய்யும்டா, உணவுல வேறொரு சக்தியாக மாற்றப்பட்டு சேமிக்கப்படும். பாப்ப யாருக்கு தெரியும் அந்த சக்தி என்ன சக்தியாக மாற்றப்படும் ஒளி தொகுப்பின் போது? ரசாயன சக்தி. வெரி குட். யார் சொன்னதுமா? ஷம்லா. ஷம்லா, வெரி குட். அப்ப ஒளி சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும். ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாற்றப்படும். அப்ப ஒளித்தொகுப்பின் போது நடைபெறுகின்ற சக்தி மாற்றம் ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாறும். ஒளிச்சக்தி இரசாயன சக்தியாக மாறும்.
இப்ப ஒளி தொகுப்பு என்றால் என்னன்றது கேளுதுங்க பாப்போம். ஒளி தொகுப்பு என்றால் என்னன்றது கேளுதுங்க. பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையம் உள்ள அங்கிகள் பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையம் உள்ள அங்கிகள் பச்சை தாவரங்கள் அல்லது பச்சையமுள்ள அங்கிகள் சூரிய ஒளி முன்னிலையில் சூரிய ஒளி முன்னிலையில் அல்லது பகல் நேரத்தில் நீரையும் கார்பனீர் ஒட்சைட்டையும் நீரையும் கார்பனீர் ஒட்சைட்டையும் பயன்படுத்தி நீரையும் கார்பனீர் ஒட்சைட்டையும் பயன்படுத்தி உணவை தொகுக்கும் செயல்முறை உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். உணவை தொகுக்கும் செயல்முறை ஒளி தொகுப்பு எனப்படும். சார், உணவை தொகுக்கும் செயல்முறைக்கும் உணவை தயாரிக்கும் செயல்முறைக்கும் சொல்லுங்க. ஆல்ரைட், ஓகே, சொன்னா பிரச்சனை இல்லை. அடுத்த பாயிண்ட்ஸ்ல எழுதுங்க. ஒளித்தொகுப்பின் போது பின்வரும் சக்தி மாற்றம் நடைபெறும் பின்வரும் சக்தி மாற்றம் நடைபெறும் இதுல வரணும் ஒளி சக்தி இரசாயன சக்தி ஒளிச்சக்தி இரசாயன சக்தி ஒளித்தொகுப்பு நடக்கிற நேரம் ஒளித்தொகுப்பு செயல்முறைக்கு சில காரணிகள் அவசியமாக இருக்கும். ஒன்று ஒளிச்சக்தி. ஒளிச்சக்தியை தாவரங்கள் சூரியனிலிருந்து பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது நீர். நீரை மண்ணில் இருந்து வேர்களாக துறிஞ்சிக் கொள்ளும். மூன்றாவது கார்பன் ஆக்சைடு. வளிமண்டலத்திலிருந்து கார்பன் ஆக்சைடை பெற்றுக்கொள்ளும். வளிமண்டலத்திலிருந்து கார்பன் ஆக்சைடை பெற்றுக்கொள்றதுக்காக தாவர இலைகள்ல இலைவாய்கள் காணப்படும். வளிமண்டலத்திலிருந்து கார்பன் ஆக்சைடை பெற்றுக்கொள்றதுக்கு தாவர இலைகள்ல இலைவாய்கள் காணப்படும். மூன்றாவது பச்சையம்.
இது தாவர இலைகள்ல காணப்படும். தாவர இலைகள்ல பச்சையத்தை கொண்ட பகுதிகளுக்கு சொல்லுவோம். தாவர இலைகள்ல பச்சையத்தை கொண்ட பகுதிகளுக்கு சொல்லுவோம். நாங்க பச்சை உருமணிகள். அப்ப பாருங்க, அப்ப தாவர களங்கள்ல, தாவர களங்கள்ல உணவை உற்பத்தி செய்கின்ற, உணவை உற்பத்தி செய்கின்ற அல்லது ஒளித்தொகுப்பு செய்கின்ற மிகச்சிறிய கட்டமைப்பு காணப்படுது. இந்த மிகச்சிறிய கட்டமைப்புக்கு பேர் வந்து பச்சைய உருமணி. பச்சைய உருமணி. அப்ப இந்த பச்சைய உருமணி உள்ளுக்குத்தான் பச்சையம் அல்லது குளோரோஃபில் காணப்படுது. இது எங்க காணப்படுதுன்னா இலைகள்ல. பச்சையம் அல்லது குளோரோஃபில் காணப்படுது. இது இலைகள்ல களங்கள்ல காணப்படும். அப்ப இந்த பச்சை உருமணி தான் என்ன செய்யும்டா சொல்லுங்கம்மா? பச்சை உருமணி என்ன? இதான் பச்சை உருமணின்டா. தாவரத்தை ஆக்குகின்ற கட்டமைப்பு அழகுண்டு. கிரேட் செவன்ல படிச்சுக்கிறோமே, களம். தாவரத்தை ஆக்குகின்ற களம் என்று படிச்சுக்கிறோம். கிரேட் செவன்ல என்ன வைக்குதா? அந்த களத்துள்ளுக்கு நிறைய சின்ன சின்ன பகுதிகள் காணப்படும். நிறைய சின்ன சின்ன பகுதிகள் ஒவ்வொரு தொழிலையும் செய்யறதுக்கு காணப்படும். அப்படி காணப்படுகின்ற ஒரு பகுதி ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு காணப்படுது. அந்த ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கு காணப்படுகின்ற அந்த சின்ன கட்டமைப்புட பேரு தான் பச்சைய உருமணி. அப்ப இந்த பச்சைய உருமணி உள்ளுக்கு ஒளித்தொகுப்பு செய்யறதுக்கான நிறப்பொருள் காணப்படும். அதுல பேரு தான் பச்சையம் அல்லது குளோரோஃபில் நிறப்பொருள். சொன்னது வேலைங்கச்சா? ரைட். அப்ப இந்த ஒளித்தொகுப்பு செய்யறது களங்கள்ல யாருண்டா? பச்சை உருமணிகள். களங்கள்ல ஒளித்தொகுப்பு செய்யறது யாரு? பச்சை உருமணிகள். இப்ப பாருங்க, உங்களோட டியூட்ட பாருங்க. தாவர களங்களில் ஒளித்தொகுப்பு நடைபெறும் இடம் எதுன்னு கேட்டிக்குது. என்ன எழுதணும்? ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும் அங்கிகள் கேட்டீங்க. என்னது ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும் அங்கிகள்? தற்போசனிகள். ஒளித்தொகுப்பு நிகழ்த்தும் அங்கிகளில் தங்கியுள்ள அங்கிகள். அதே மாதிரி பாருங்க, ஒளித்தொகுப்பு நடைபெறத காட்டுறத நாங்க ஒரு சமன்பாட்டால காட்டிடுவோம். ஒளித்தொகுப்பு நடைபெறத ஒரு சமன்பாட்டால காட்டிடுவோம். எப்படி? ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் என்னென்ன காரணிகள்? அடுத்தது நீர், ஒளிசக்தி, சூரிய ஒளி. அடுத்தது வந்து என்ன தேவை? சூரிய ஒளி. சூரிய ஒளிய அம்புக்குறியில இந்த இடத்துல போடு. அடுத்தது என்ன தேவை? பச்சையம். பச்சை. ரைட். இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் என்னது? குளுக்கோசு. இதெல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் குளுக்கோசு. குளுக்கோசு தான் நாங்க சொல்ற உணவு. குளுக்கோசு உருவாகிற நேரம் பக்க விளைவாக ஆக்சிஜன் உருவாக்கப்படும். குளுக்கோசு உருவாகிற நேரம் பக்க விளைவாக ஆக்சிஜன் உருவாக்கப்படும். அப்ப பாருங்க, இத சொல்லுவோம் ஒளித்தொகுப்புக்கான சமன்பாடு.
இது சொற்கள்ல தந்திக்கிறதா அலைவருக்கு சொல்றது? ஒளித்தொகுப்புக்கான சொச்சமன்பாடு. இது சொற்கள்ல தந்ததால இவருக்கு சொல்வான் ஒளித்தொகுப்புக்கான சொச்சமன்பாடு. அப்ப ஒளித்தொகுப்புக்கான சொச்சமன்பாடு கார்பன் ஆக்சைடு சக நீர், அம்புக்குறியில சூரிய ஒளியும் பச்சையமும், அம்புக்குறிக்கு அங்கால குளுக்கோஸும் ஆக்சிஜனும், இவ்வளவு காரணிகளையும் பயன்படுத்தினால் இதுவளவும் எங்களுக்கு கிடைக்கும். அதால இதுவளவுத்துக்கும் சொல்லுவோம் நாங்க, இது ரெண்டுக்கும் சொல்லுவோம் விளை பொருள் என்று சொல்லுவோம். ஒளித்தொகுப்பின் விளைபொருள், ஒளித்தொகுப்புண்ட விளைபொருள். அப்ப ஒளித்தொகுப்புண்ட விளைபொருள்ல சொல்லுங்க. குளுக்கோஸும் ஆக்சிஜனுமா ஒளித்தொகுப்பின் விளைபொருள்? எஸ், குளுக்கோஸும் ஆக்சிஜனும் தான் ஒளித்தொகுப்புண்ட விளைபொருள். அப்ப இதுல குளுக்கோஸ நாங்க சொல்லுவோம் பிரதான விளைபொருள், ஆக்சிஜனை சொல்லுவோம் பக்க விளைபொருள். அதாவது மெயின் ப்ரொடக்ட் வந்து குளுக்கோஸ், பிரதான விளைபொருள் குளுக்கோஸ், ஆக்சிஜன் வந்து பக்க விளைபொருள், ஆக்சிஜன் வந்து பக்க விளைபொருள். அப்ப இதெல்லாம் ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள். கார்பன் டைஆக்சைடு அவசியமான காரணி, நீர் அவசியமான காரணி, சூரிய ஒளி அவசியமான காரணி, பச்சையம் அவசியமான காரணி. கார்பன் டைஆக்சைடு அவசியமான காரணி, நீர் அவசியமான காரணி, சூரிய ஒளி அவசியமான காரணி, பச்சையம் அவசியமான காரணி. அப்ப இவ்வளவு காரணிகளையும் பச்சை தாவரங்கள் பயன்படுத்தி பிரதான விளைவாக குளுக்கோஸை தரும், பக்க விளைவாக ஆக்சிஜன் பெறப்படும், பக்க விளைவாக ஆக்சிஜன் பெறப்படும். அப்ப தாவரங்கள்ல உருவாகின்ற இந்த குளுக்கோஸ் என்ன செய்யும்னா குளுக்கோஸாகவே காணப்படாது. தாவரங்கள்ல இப்படி இலைகள் இருந்தால் இதுல உருவாகிற குளுக்கோஸ் குளுக்கோஸாகவே காணப்படாது. அது உடனடியாக என்ன செய்யும்னா ஒளித்தொகுப்பின் போது குளுக்கோஸ் உருவாகும். அது உருவாகின்ற குளுக்கோஸ் உடனடியாக மாப்பொருளாக மாறும். மாப்பொருளாக மாறி இலைகள்ல சேமிக்கப்படும். அப்ப இலைகள்ல குளுக்கோஸ் காணப்படுமா மாப்பொருள் காணப்படுமா? மாப்பொருள். ஒளித்தொகுப்புண்ட முதலாவது விளைவு குளுக்கோஸா மாப்பொருளா? ஒளித்தொகுப்புண்ட முதலாவது விளைபொருள் குளுக்கோஸ். குளுக்கோஸ் உடனடியாக என்ன செய்யும்? மாப்பொருளாக மாறி இலைகள்ல சேமிக்கப்படும். மாப்பொருளாக மாறி இலைகள்ல சேமிக்கப்படும். இப்ப இந்த உணவுதான் தாவரங்கள் எல்லாத்துக்கும் தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இந்த ஒளித்தொகுப்பின் போது உருவாகின்ற உணவுதான் தாவரங்களுக்கு தேவையான எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படும். எப்படி? காய்களுக்கு தேவை, வேர்களுக்கு தேவை, தண்டுகளுக்கு தேவை, இப்படி எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படும். அப்ப எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகின்ற உணவு மாப்பொருளாக காணப்படாது. இலையில சேமிக்கப்பட்ட மாப்பொருள் என்ன செய்யும்டா? இன்னொரு சேர்வையாக மாற்றப்படும். அதுதான் சுக்ரோசு. அப்ப சுக்ரோசாக மாற்றப்பட்டு தாவரத்தின் தண்டினூடாக கொண்டு செல்லப்படும். தாவரத்தின் தண்டினூடாக கொண்டு செல்லப்படும் தேவையான இடங்களுக்கு. அப்ப பாருங்க, மூணு மாற்றங்கள் நடக்குது. ஒளித்தொகுப்பின் விளைவாக தோன்றது குளுக்கோஸ், குளுக்கோஸ் உடனடியாக சேமிக்கப்படுறதுக்கு மாற்றப்படுறது மாப்பொருள், சேமிக்கப்பட்ட மாப்பொருள் கொண்டு செல்லப்படும் போது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும். கொண்டு செல்லப்படும் போது சுக்ரோஸாக மாற்றப்பட்டு கொண்டு செல்லப்படும். ஒளித்தொகுப்பு நடைபெறும் போது குளுக்கோஸ் விளைவாகும். அப்ப குளுக்கோஸ் தான் முதலாவது தோற்றுவிக்கப்படுகின்ற விளைவு, அதுக்குதான் நாங்க பிரதான விளைவு என்று சொல்லுவோம். எங்க ஒளித்தொகுப்பு நடக்குது? இலைகள்ல. எங்க ஒளித்தொகுப்பு நடக்குது? இலைகள்ல.
இலைகள்ல உருவாக்கப்படுகின்ற குளுக்கோசு குளுக்கோஸாகவே காணப்படாம உடனடியாக என்ன செய்யப்படும் மாப்பொருளாக மாற்றப்படும். இலைகள்ல உருவாக்கப்படுகின்ற ஒளித்தொகுப்பின் போது உருவாக்கப்படுகின்ற குளுக்கோசு குளுக்கோஸாகவே காணப்படாம உடனடியாக மாப்பொருளாக மாற்றப்படும். அப்ப அப்படி மாப்பொருளாக மாற்றப்படுகின்ற குளுக்கோசு இலைகளில் சேமிக்கப்படும். அப்ப இலைகள்ல சேமிக்கப்படுகின்ற வடிவம் மாப்பொருள். இலைகள்ல சேமிக்கப்படுகின்ற வடிவம் மாப்பொருள். அப்ப இலைகள்ல குளுக்கோசு மாப்பொருளாகத்தான் காணப்படும். இப்ப தாவரத்துல வேற பகுதிகளுக்கு உணவு தேவைண்டா? இப்ப இதுதான் உணவு. இப்ப இலைகள்ல உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டதுதான் உணவு. அப்ப இந்த உணவு தேவைப்படும் போது அது மாப்பொருளாக போவாம என்ன செய்யும்டா? அந்த மாப்பொருள் சுக்ரோசு வடிவாக மாற்றப்படும். சுக்ரோசு வடிவாக மாற்றப்பட்டு தான் என்ன செய்யும்டா? இது கடத்தப்படும். அப்ப தாவரங்கள்ல உணவை கொண்டு செல்வதற்கு அல்லது கடத்துவதற்கு ஒரு குழாய் காணப்படும், ரைட்? அதுக்கு நாங்க சொல்லுவோம் அந்த குழாய்க்கு கலன். அந்த கலண்ட பேர் என்னன்னா உரியம். கிரேட் செவன்ல படிச்சது தாவர தண்டுகள்ல ரெண்டு வகையான இலையம் காணப்படும். ஒன்று கால் இலையம், அடுத்தது உரிய இலையம். கால் நீர் கனியுப்பை மேல் நோக்கி கடத்த உதவும், உரியம் உணவை மேலையும் கீழையும் கடத்த உதவும். உரியம் மேலையும் கீழையும் உணவை கொண்டு செல்ல உதவும். அப்ப சுக்ரோசு கடத்தப்படுகின்ற பகுதி தாவரத்தண்டுல எது? தாவரத்தண்டுல சுக்ரோச கொண்டு போறது எது? உரியம். உரியம் உரியம். இப்ப டியூட்ட பாருங்க. ஒளித்தொகுப்புக்குரிய சொச்சமன்பாடு எழுதலும் தானே? இந்த சொச்சமன்பாடு என்ன செய்யலும்டா? நாங்க இரசாயன சமன்பாடாக கொடுக்கலும் இப்படி. அதாவது குறியீட்டை பயன்படுத்தி இரசாயன சமன்பாடாக கொடுக்கலும். அப்ப அதால இதுக்கு சொல்லுவோம் ஒளித்தொகுப்புக்குரிய சொச்சமன்பாடு, இதுக்கு சொல்லுவோம் ஒளித்தொகுப்புக்குரிய இரசாயன சமன்பாடு. இதுக்கு சொல்லுவோம் ஒளித்தொகுப்புக்குரிய ரசாயன சமன்பாடு. இப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டையும் உங்களோட டியூட்ல கொடுத்தீங்கிற இடைவெளியில் எழுதி கொள்ளுங்க. ஒளித்தொகுப்புக்குரிய சொச்சமன்பாடு, ஒளித்தொகுப்புக்குரிய சமன் செய்யப்பட்ட ரசாயன சமன்பாடு. ஒளித்தொகுப்புக்குரிய சொச்சமன்பாடு, ஒளித்தொகுப்புக்குரிய சமன் செய்யப்பட்ட ரசாயன சமன்பாடு. இது ரெண்டு சமன்பாடையும் எழுதுங்க பாப்போம். இப்ப இப்ப பாருங்க, ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் அல்லது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அவை பெற்றுக்கொள்ளும் வழிகள் என்னன்னு பார்ப்போம். முதலாவது எழுதுங்க, சூரிய ஒளி. சூரிய ஒளி, அதுக்கு டேஷ் பண்ணி சூரியன். ரெண்டாவது நீர், அதுக்கு டேஷ் பண்ணி மண் கரைசலில். மண் கரைசலில் இருந்து வேரினூடாக மூன்றாவது காபனீரொட்சைட்டு டேஷ் பண்ணி வளிமண்டலத்திலிருந்து இலைவாயினூடாக இலைவாயினூடாக நாலாவது பச்சையம் இலைகளில்
பச்சைய உருமணிகளில் இலைகளில் பச்சை உருமணிகளில். அடுத்த ஒளித்தொகுப்பின் விளைவுகள் ஒன்று குளுக்கோசு டேஷ் பண்ணி பிரதான விளைவு ரெண்டாவது ஆக்சிசன் டேஷ் பண்ணி பக்க விளைவு ஓகே எழுதிட்டீங்களா அடுத்து பாருங்க ஒளித்தொகுப்பில் தோன்றும் முதல் விளைவு எவ்வாறு மாற்றம் அடைகிறது அதுக்கு எழுதுங்க சார் ஐக்கியம் மேலே கேட்கலாம் கேள்வியை காட்டுங்க சரி எழுதிட்டீங்களா இப்ப எழுதுங்க ஒளித்தொகுப்பின் தோன்றும் முதல் விளை எவ்வாறு மாற்றம் அடைகிறது முதல் விளைவு டேஷ் பண்ணி குளுக்கோசு இது உடனடியாக மாப்பொருளாக மாற்றப்பட்டு உடனடியாக மாப்பொருளாக மாற்றப்பட்டு இலைகளில் சேமிக்கப்படும் மாப்பொருளாக மாற்றப்பட்டு இலைகளில் சேமிக்கப்படும் இலைகளில் இருந்து சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உரியத்தினூடாக தண்டில் தேவையான இடங்களுக்கு கடத்தப்படும் தேவையான இடங்களுக்கு கடத்தப்படும் பாருங்க இதுல முக்கியமா நீங்க உங்களுக்கு தேவை எதுண்டா ஹைலைட் பண்ணி வச்சாலும் சரி நீங்க முதல் விளைவு குளுக்கோசு முதல் விளைவு குளுக்கோசு முதல் விளைவு குளுக்கோசு அதே மாதிரி மாப்பொருள் உடனடியாக மாற்றப்படுறது மாப்பொருள் அடுத்தது சுக்ரோசு யார் கொண்டு போறண்டா உரியம் ரைட் இவ்வளவு டைம் ஹைலைட் பண்ணி வச்சீங்கனாலும் லேசி உங்களுக்கு போற பார்த்துக்கொள்ளும் ரைட் இவ்வளவு கட்டாயம் நீங்க நினைவுல வச்சுக்கொள்ள வேண்டிய சொற்கள் குளுக்கோஸ் முதல் விளைவு அது மாப்பொருளாக மாற்றப்படும் இலைகள்ல இருந்து சுக்ரோஸாக மாற்றப்பட்டு உரியத்தினூடாக தண்டில் தேவையான இடங்களுக்கு கடத்தப்படும்